फ्रेंड्स वेलकम टू स्टॉक क्रिएशंस நம்ம வீடியோல இன்னைக்கு நீங்க பார்க்க போறது என்னன்னா மாடி தோட்டத்துல என்னென்ன மரங்கள் எல்லாம் வைக்கலாம் அதோட நான் என்னோட வீட்டு மாடி தோட்டத்துல என்ன மரம் வச்சிருக்கேன் அப்படிங்கறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம் மோஸ்டா எல்லார் வீட்லயும் ஒரு நல்ல காரியம் அப்படினா கண்டிப்பா எல்லாரும் வாழைமரம் வைக்கிறது ஒரு வழக்கம் சோ அதே மாதிரி நம்ம வீடியோவும் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னோட மாடி தோட்டத்துல இருக்க வாழைமரத்தை காமிக்கிறேன் சோ இதுதான் என்னோட வீட்ல இருக்கிற வாழைமரம் அத சாரி வாழைக்கண்ணு இது ரொம்ப குட்டியா இருக்கு இப்போதான் வந்து ஒரு 3 मंथ्स ஆச்சு வெச்சு இது வந்து என்கிட்ட இருக்கிற கற்பூர வாழைமரம் என்கிட்ட இன்னொரு வெரைட்டியும் இருக்கு அதாவது செவ்வாழைன்னு நம்ம எல்லாரும் இன்னொன்னு சொல்லுவோம் இல்லையா சோ அந்த செவ்வாழையும் இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த இத நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு இது நான் நர்சரியில வாங்குறப்போ ரொம்ப சின்னதா இருந்துச்சு அதாவது ரெண்டே ரெண்டு இலைகள் தான் இருந்துச்சு ஒரு 6 மாசம் ஆச்சு இது வெச்சு கிட்டத்தட்ட இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 4 5 6 இலைகள்ல இருந்து மேலேயே விட்டுருக்கு எல்லா இலைகளும் இப்போதான் வர ஆரம்பிச்சிருக்கு இது வந்து புதுசா துளுக்குது இந்த இலை பாத்தீங்கன்னா இப்போதான் உங்களுக்கு விரியவே ஸ்டார்ட் ஆகுது இது சோ இது ஒரு விதமான மரம் இன்னொரு வாழை மரம் பாத்தீங்கன்னா இது செவ்வாழை எல்லாருக்கும் வந்து செவ்வாழை பழம் வந்து ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தான் இது செவ்வாழை கண்ணு வந்து மாடி தோட்டல வெச்சா வருமா அப்படிங்கற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் கண்டிப்பா நீங்க வெச்சிருக்க தொட்டிய பொறுத்து தான் உங்களோட மரம் வளருமா வளராதா அப்படிங்கிறது இருக்கு ப்ளஸ் மண் வளம் எப்படி இருக்கோ அதே அதுக்கு பொறுத்து தான் வந்து நமக்கு இந்த மரம் கண்டிப்பா வளரும் இதுக்கு செவ்வாழைக்கு வந்து செம்மண் இந்த மாதிரி மண்ணெல்லாம் நம்ம வந்து உரங்கள் நிறைய சேர்த்துட்டே வந்தோம்னா அதுக்கு வந்து வேகமாக வளர்றதுக்கு நல்ல உதவியாக இருக்கும் இந்த செவ்வாழையோட பயன்கள் பார்த்தீங்கன்னா வந்து நரம்பு தளர்ச்சி இருக்கவங்க அதே மாதிரி ரொம்ப உடல் சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இந்த செவ்வாழையை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்படும் செவ்வாழையில் வந்து அவ்வளோ எதிர்ப்பு சக்தி இருக்குது ஸோ ஒரு செவ்வாழை ஒரு நாளைக்கு சாப்பிட்டாலே போதுமானது என்னோட ரெண்டு வாழை மரத்தையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கேனில் வச்சுருக்கேன் அதாவது இந்த ஸ்கிராப் ஷாப்பில் வந்து இந்த பிளாஸ்டிக் கேன்ஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து ஃபெவிகாலோட கேன் இது அதுவும் வந்து இன்னொரு கம் கேன் இந்த போஸ்டர்ஸ்லாம் ஒட்டுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கேனை தான் நான் வாங்கி வச்சுருக்கேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 அந்த மாதிரி கூட வரும் நமக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நம்ம முன்னாடியே சொல்லி வச்சுருந்தோம்னா அவைலபிலிட்டி பொறுத்து நமக்கு ப்ரைஸ் கம்மியாக பண்ணி கொடுப்பாங்க ஸோ நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால இது வந்து வர்த் ப்ளஸ் லாங் லாஸ்டிங் கண்டிப்பாக இது வரும் இது பிளாஸ்டிக் வந்து அவ்வளோ சீக்கிரம் உயர்ந்து போகாது ஸோ அதனால நான் இந்த மாதிரி வாழை மரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த கேன் சூஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி கேனும் சூஸ் பண்ணலாம் இல்லைனா வாட்டர் கேன்ஸும் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மரம் இந்த எலுமிச்சை மரம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்ரோ பேக்கில் நான் வச்சுருக்கேன் இது ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் க்ரோ பேக்கோட ஆர்டர் பண்ணது அதோடய சைஸ்லாம் என்ன எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறத நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்ல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் ப்ளஸ் ஐ கார்டு கொடுக்குறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் இந்த செடி பார்த்தீங்கன்னா லெமன் ஹைப்ரிட் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் அதாவது மாடி தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய செடி நம்ம வந்து கிரவுண்டில் வச்சா ரொம்ப பெருசாக வளர்கிறவங்கள அந்த மாதிரி செடி இல்லாமல் இது வந்து ஹைப்ரிட் மாடி தோட்டத்துக்குமே வந்து சில நர்சரியில் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி செடி நான் வாங்கி வச்சுருக்கேன் இது சில இலைகள் வந்து இப்போ தான் வருது ஏன்னா பழைய இலைகள் வந்து காஞ்சு மறுபடியும் புது இலைகள் துளுக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த லெமன் ட்ரீ பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வெயில் எங்கே இருக்கும் அதாவது 6 to 8 hours வெயில் கண்டிப்பாக இருக்கணும் இந்த லெமன் ட்ரீக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சுவையான ஒரு பழமாக இருக்கும் இந்த சப்போட்டா மரம் வந்து எல்லோரும் வந்து தரையில் தான் வைப்பாங்க சில பேர் மாடியிலுமே வைப்பாங்க ஸோ மாடியில் வைக்கிறவங்களுக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்கும் அதாவது சப்போட்டா மரம் வந்து மாடியில் வைக்க முடியுமா அது வந்து வளருமா அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது ஸோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வந்து நீங்கள் வீட்டில் வச்சு ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கும் தெரியும் நான் வந்து என்னோடய வீட்டில் இதெல்லாம் வச்சுருக்கேன் சப்போட்டா மரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆச்சு நான் வச்சு இப்போ தான் இது வந்து துளுக்க ஆரம்பிச்சிருக்கு இங்கே இலைகள் வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ தான் இது ஸ்டார்ட் ஆகுது இது இன்னும் காய் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் இந்த சப்போட்டா மரம் லெமன் ட்ரீ பனானா இதுக்கெல்லாம் வந்து நம்ம உரங்கள் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் நம்ம வந்து காய்கறி கழிவுகள்லாம் இருக்குல்ல அந்த காய்கறி கழிவுகள்லாம் வந்து நம்ம வந்து அரைச்சு அதை வந்து செடிங்களுக்கு நம்ம வந்து தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மாங்காய் மரம் இதுதான் என்னோட வீட்டில் இருக்க மாமரம் நான் வந்து எல்லாமே இந்த மாமரத்தையும் இந்த சப்போட்டா மரத்தையும் நான் வந்து 20 liter கேன் அதாவது பெயிண்ட் பண்ணுவோம் இல்லையா 20 liters பெயிண்ட் பக்கெட் அந்த பக்கெட்டில் வந்து நான் வச்சுருக்கேன் இது இந்த பக்கெட் போதுமானது நான் முழுசாக போடலை மண் ஒரு முக்காவாசி தான் போட்டிருக்கேன் ஏன்னா ரொம்ப வெயிட் கொடுத்தாலும் மண் போட்டாலும் ரொம்ப வெயிட் ஆகிடும் டெரஸ்க்கு அதனால் அந்த மாதிரி வச்சுருக்கேன்
இந்த மாமரம் வந்து கண்டிப்பாக வளர்க்கலாம் மாடி தோட்டத்தில். வளர்க்குறப்போ நம்ம நர்சரியில் வாங்கணும் இல்லையா மாமரத்தை, அப்போ வந்து நம்ம மாடி தோட்டத்துக்குன்னு கேட்டு தான் நம்ம வாங்கணும். நார்மலான மாமரத்தை வாங்க வேண்டாம். இது மாமரம் கரெக்டாக துளுக்க ஆரம்பிக்கும் போது அதை லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து ரெண்டு ரெண்டு கிளைகளாக போட்டு வளரும். இல்லைன்னா ஒரே மரமாக அப்படியே, அதாவது கிளைகளே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக வளர்ந்துட்டே போகும். அந்த மாதிரி வளர்ந்தால் நமக்கு மாடி தோட்டத்தில் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். அதனால் இது துளுக்க ஆரம்பிக்கும் போது சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிகிட்டே விட்டுட்டோம்னா நமக்கு வந்து சைடில் துளுக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து என்னென்னா, இந்த நம்ம லெமன் ட்ரீ வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லெமன் ட்ரீயோட கீழே இந்த ட்ரெயின் மேட் உங்களுக்கு காமிக்காமல் விட்டுட்டேன். ஸோ இந்த ட்ரெயின் மேட் எதுக்குன்னா, நம்ம டெரஸில் இந்த மாதிரி செடிகள் வளர்க்கும் போது நம்ம வந்து நிறைய தண்ணி ஊற்றுறோம். சில பேர் வந்து கரெக்டாக ஊற்றுவாங்க, சிலர் வந்து எக்ஸஸாக தண்ணி ஊற்றிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தண்ணி எல்லாமே வந்து நமக்கு இந்த டெரஸில் கண்டிப்பாக ட்ரெயின் ஆகும். அப்படி ட்ரெயின் ஆகும்போது சில இடம் வந்து ரொம்ப ஈரமாக இருக்கும். ஸோ அந்த ஈரத்தை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ட்ரெயின் மேட் போட்டிருக்கேன். ஸோ இந்த ட்ரெயின் மேட் ஏன் போடுறோம்னா, நமக்கு வந்து எக்ஸஸ் தண்ணி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இதுலேயே அப்சர்வ் ஆகிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ட்ரெயின் மேட். நான் இந்த ட்ரெயின் மேட்டை ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன். பர் பீஸ் வந்து 50 ரூபீஸ். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாம். இது வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. அதாவது வெயிட் குவாலிட்டியும் நல்லா இருக்குது, ப்ளஸ் வெயிட்டும் நல்லா இருக்குது. உங்களுக்கு ஈக்குவலாக எல்லா செடிகளும் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து சேம் பீஸ், அதாவது ரெண்டும் சேர்த்த மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லைனா சிங்கிள் பீஸாக வச்சுக்கலாம். நான் இது ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், உங்களுக்கு பார்க்கலன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ப்ளஸ் இங்கே ஐ கார்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பப்பாளி மரம். இந்த பப்பாளி மரம் வந்து என்ன இவ்வளோ குட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, கண்டிப்பாக உங்கள் மனசில் இதுதான் ஓடும். இது ஆக்சுவலி நான் வந்து வீட்டில் பப்பாளி சாப்பிட்டுட்டு அதோடய விதைகளில் போட்டு வச்சுருந்தேன். அது முளைந்து வந்திருக்கு, நிறைய நாற்றும் வந்திருக்கு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் நான் கொடுத்துட்ருக்கேன், ஏன்னா அவ்வளோ நாற்று வந்துருச்சு. நாங்கள் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. சரி, ரெண்டு செடி மட்டும் வச்சுருக்கோம், எது வேகமாக வளருதோ அதை வச்சுட்டு இன்னொன்று ஒரு பிளான்ட்டு வந்து மாற்றிடலாம் அப்படின்னு தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதையும் நான் 20 லிட்டர்ஸ் பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். இதை வளர வளர நமக்கு ஸ்டெம் வந்து தடிமனாக ஆகிக்கிட்டே இருக்கும், அப்போ வந்து இன்னும் மேலே மண் போட்டுகிட்டே வரலாம். இப்போயே ஓவராக மண் போட வேண்டாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொய்யா மரம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கொய்யா மரம். இது வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இதுக்கு. இந்த கொய்யா சாப்பிட்றதுனால புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக தடுக்கும், ப்ளஸ் எதிர்ப்பு சக்தி நிறையா வந்து உடம்புல சேர்த்து கொடுக்கும், பார்வை திறனை மேம்படுத்தும். ஸோ இவ்வளவும் இதுக்கும் மேலே வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். என்னோடய இந்த கொய்யா செடியை வந்து நான் ஒரு கேனில் வச்சுருக்கேன். அதாவது நம்ம நார்மலாக வாட்டர் கேன் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கேனை மேலே கட் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நான் பெயிண்ட்லாம் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கிராப் ஷாப் அந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் இருக்கும்ல, அது ஜஸ்ட் ஒரு 10-25 ரூபீஸ் தான் இந்த ஒவ்வொரு கேன் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கேனை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாங் லாஸ்டிங் ஒரு 5 இயர்ஸ் அட்லீஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அட்லீஸ்ட் இல்லை, ஒரு 5 இயர்ஸுங்கிறது மேக்ஸிமமான பீரியட் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய மாடி தோட்டத்தில் ஒரு அத்தி மரம் வச்சுருக்கேன். இதுக்கு வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் இருக்கும், ஆனால் இலைகள்லாம் சீக்கிரமாகவே உதிர்ந்துருச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு நான் வந்து ப்ரௌஸ் பண்ணதில் வந்து புது இலைகள் வருது அப்படின்னா கண்டிப்பாக பழைய இலைகள் ஃபஸ்ட்டு கொட்டிட்டு தான் வளருமா. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு பயந்துட்டேன், என்னடா இது ரெண்டாவது செடி ஆக்சுவலி இதை நான் வச்சு ஃபஸ்ட்டு செடி வளரலன்னு நான் எடுத்துட்டேன். இது ரெண்டாவது செடி இப்போ தான் வளர ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி செடிகள்லாம் நீங்கள் கண்டிப்பாக வீட்டு மாடி தோட்டத்தில் வைக்கலாம். இந்த லெமன் ட்ரீ, அத்தி மரம், சப்போட்டா மரம், இந்த மாமரம், வாழை மரம், பப்பாளி, இந்த மாதிரி எல்லா மரத்தையும் நீங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வைங்க. ஏன்னா இது குட்டியாக இருக்கும் போது நீங்கள் நெரிசலாக வச்சுட்டிங்கன்னா அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் உங்களால் அதை ஷிஃப்ட் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு வளர்கிறதுக்கு அது வசதியாகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த லெமன் ட்ரீ, சப்போட்டா, மாமரம், இதுக்கெலாம் வந்து வெயில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 6-8 ஹவர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.